हाय हेलो फ्रेंड्स वेलकम टू कुक विद विजय इनकी ना वो नमक वो इटली दोसे मावु वन्दु पती ना एप्पो में फ्रिजिल रुकुनुन तोनु एना नमक टिफिन पन्रादुक्कु टक्कुन पन्नकूडियदु इदुदान रेंडावदु नम्म वंदु इदु अरक्किरदु रोम्ब ओरु पेरिय वेलैया इरुक्कुम नमक्कु ना இந்த ஒரு மாவுலயே நமக்கு வந்து இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாமே பண்ணலாம் அதுவும் வந்து இரண்டுத்தையும் நான் ஒன்றா ஊற வச்சு ஒரே இதுவில் நான் வந்து அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் 4 கப் அளவுக்கு நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன் இதில் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சு அரைக்கும் போது நம்ம அதில் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து நல்லா உளுந்து வந்து தலை வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன் தட்டாமல் தலை ஃபுல்லாக எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரிசி வந்து தலை தட்டி எடுத்திருப்பேன் உளுந்து வந்து தலை தட்டாமல் ஃபுல்லாக எடுத்திருப்பேன் இதுக்கு வந்து 1 1/2 கப்பு அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போது அரிசியை வந்து நல்லா வந்து கழுவிட்டு 4 வாட்டி கழுவிட்டு வச்சுக்கலாம் ஜவ்வரிசியும் 1 தடவை கழுவிட்டு இதையும் அப்படியே ஊற வச்சிடும் ஏன்னா இந்த தண்ணியோடு தான் நம்ம சேர்த்து அரைப்போம் அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் நல்லா 1-5 மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்துட்டு ஜவ்வரிசியை போட்டு நல்லா 1-2 சுற்று நல்லா சுற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் வந்து நல்லா வந்து மசியணும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இது மாதிரி நம்ம ஒன்றா போட்டு அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே நைஸாகவே வந்து நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா உளுந்தும் அரைப்படணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு காணும் நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி போடுறதுனால நல்லா உப்பி வரும் இட்லி நான் ஆல்ரெடி ரேஷன் கடை இட்லி வந்து ரேஷன் அரிசியில் எப்படி வந்து இட்லி பண்ணணும்னு நான் போட்டிருப்பேன் அதையும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இட்லி தோசை நம்ம குழிப்பணியாரம் எல்லாமே ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிரைண்டரில் லாஸ்ட்டில் வந்து மாவு எடுத்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கழுவிட்டு இந்த மாவை வேஸ்ட் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாவோடு சேர்த்து நம்ம கரைச்சிப்போம் அதே மாதிரி கல்லும் நமக்கு க்ளீன் ஆகிடும் கழுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடும் நமக்கு இப்போ அந்த தண்ணி தான் அதில் நான் சேர்த்துருக்கேன் எனக்கு எப்பவுமே உப்பு வந்து நாங்கள் நைட் வந்து பாதி உப்பு சேர்த்துருவாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து புளிச்சு வரும் ஏன்னா என் கைக்கில் வந்து அந்தளவுக்கு புளிக்காது இப்போ நல்லா அடித்து இது மாதிரி கலந்துருங்க நல்ல மாவு எந்த அளவுக்கு நீங்கள் அடித்து கலக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா வந்து மாவு நமக்கு காணும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து இதை வந்து 2 பாத்திரமாக மாற்றிக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் புளிக்காமையே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் ஒன்று வந்து அரைச்ச உடனே நான் உள்ளே வச்சுருவேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா 1-8 மணி நேரம் வந்து நம்ம இதை புளிக்க விடலாம் இப்போ மார்னிங் வந்த ஒரு இப்போ காலையில் 1-7 மணி அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறப்பாருங்க எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா இட்லி ஊற்றுறீங்கன்னா நல்லா லட்டு மாதிரி உங்களுக்கு வரும் இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது மாவோட திக்னஸ்ஸு இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றுற பதத்தில் வந்து நம்ம இது பண்ணிப்போம் நல்லா அடித்து கலக்கிடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்து கலக்கி துணி நீங்கள் துணி போட்டு ஊற்றினாலும் சரி இல்லை எண்ணெய் தடவி ஊற்றினாலும் சரி இப்போ அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து தோசை ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா தோசை மெலிசாக போட வரும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் தோசை இவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் இட்லியும் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க இல்லைனா வந்து நம்ம துணியில் ஒட்டிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ